அகத்தி சாய நம, ஓம் நந்தி சாய நம, ஓம் திருமல தேவாய நம, ஓம் கரூர் தேவாய நம, ஓம் பதஞ்சலி தேவாய நம, ஓம் ராமலிங்க தேவாய நம, ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. இந்த ஆறுமுக அரங்கமகா தேசிகருடைய திருவடிகளை பணிந்து நான் இந்த குடிலுக்கு வந்த பிறகு அடைந்த சில நன்மைகளை, சில அற்புதங்களை உங்கள் முன் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்னுடைய பெயர் திலகவதி துரைராஜன். என்னுடைய ஊர் ஆதிச்சமங்கலம் என்ற கிராமம். அது வலங்கைமான் மாவட்டத்தில் உள்ளது. வலங்கைமான் தாலுக்காவில் உள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் உள்ளது. அங்கிருந்து நான் சுமார் 6 வருடமாக இந்த குடிலுக்கு வந்து கொண்டு இருக்கிறேன். இது முதல் முதலில் நான் வந்து ஐயாவை பார்க்க வரும் பொழுது, வந்தவுடனே குடிலுக்கு வந்தவுடன் இந்த நடராஜன் ஐயா அவர்களை தான் சந்தித்தேன். அவர்கள், நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க, உங்களுக்கு யார் சொன்னாங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போ வந்து நான் சொன்னேன், நான் டிவியில், மெகா டிவியில் கவனகர் ஐயா ஒரு தடவை உங்களுக்கு சமயம் கிடைக்கும்போது குடிலுக்கு சென்று வாருங்கள், அங்கே ஐயா வந்து அரங்கமகா தேசிகர் என்பவர் அன்னதானம் செய்கின்றார், ஒரு முறை உங்கள் நீங்கள் வந்து அந்த குடிலுக்கு சென்று வந்தால் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாறுதல் ஏற்படும் என்று சொன்னார்கள். அதை நினைவில் வைத்து கொண்டு நானும் குடும்ப பிரச்சனையில் பல வகையில் துன்பப்பட்டு இருந்தேன். ஆகையினால் நானும் என்னுடைய மகளும் என்னுடைய பேரப்பிள்ளைகளும் இந்த குடிலுக்கு வந்தோம். வந்து அவரிடம் சொன்னோம், புலால் உண்பீர்களா என்று கேட்டார்கள். இல்லை என்று சொன்னோம், நாங்கள் உண்ணுவதில்லை. ஆனால் ஒரு காலத்தில் உண்டு மகிழ்ந்தவர்கள் தான். ஆனால் அன்று சில வருடங்களாக, அந்த 6-7 வருடங்களாகவே நாங்கள் புலால் உண்பதில்லை. அப்பொழுது எங்களை அழைத்து கொண்டு வந்தார்கள் ஐயாவிடம். என்னுடைய மனதில் நான் வேண்டிக் கொண்டேன், என்னவென்றால் என்னுடைய மகனுக்கு திருமணமாக வேண்டும். ஏன்னா 5-6 வருஷமாகவே நாங்கள் வந்து அவனுக்கு பொண்ணு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா இடங்களிலுமே சுற்றி கொண்டு வந்தோம். ஆனால் இப்போ ஒரு அவனுக்கு திருமணம் சரியாக அமையவில்லை. இந்த குடிலில் வந்து வேண்டிட்டு போய் சில ஒரு 5-6 மாதங்களிலே அவனுக்கு ஒரு நல்ல வரன் வந்தது. கல்யாணம் முடித்தோம். கல்யாணம் முடிந்த பின் ஒரு ஜோதிடர் சொன்னார், இந்த பையனுக்கு இந்த ஜாதகத்துக்கு சீக்கிரம் குழந்தையே பிறக்காதுமா அப்படின்னு சொன்னார். அப்படியே அப்படின்னு நினச்சிட்டு சொல்லிவிட்டு மனசுக்குள்ளே ரொம்ப வேதனையாக இருந்தது. அப்போ நான் வந்து இந்த ஓங்காரக்குடியில் உடனே வேண்டிட்டேன், அங்கே வேண்டிதானே நம்ம பையனுக்கு கல்யாணம் ஆனது, ஓங்காரக்குடியில் ஆசானே, ஏன் எங்களை வந்து இது மாதிரி சோதிக்கிற, நீ வந்து எங்கள் பையனுக்கு ஒரு நல்ல ஒரு மகனை கொடுக்கணும், ஒரு வாரிசை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டேன். அதே போல் அவனுக்கு திருமணம் ஆன பிறகும் அந்த பொண்ணும் பிள்ளையும் அழைச்சிட்டு வந்து ஐயாட்ட ஆசீர்வாதம் வாங்கினோம். ஐயாட்ட ஆசீர்வாதம் குடும்பத்தோடு வந்தோம். குடும்பத்தோடு வந்து இவனுக்கு கல்யாணம் ஆக வேண்டும் என்று ஒரு சில காணிக்கைகளையும் வைத்திருந்தோம். அதையும் கொடுத்துட்டு ஐயாவிடம் ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு இவனுக்கு குழந்தை பிறக்க வேண்டும் என்று அதையும் சொல்லி அவரிடம் ஆசி பெற்றுக்கொண்டு வீட்டிற்கு சென்றோம். அந்த மாதத்திலிருந்தே என்னுடைய மகனுக்கு அந்த குழந்தை தரித்தது. அப்பொழுது என்னுடைய மருமகளுக்கு உடல்நிலை அதிகம் அடிக்கடி பாதிக்கப்படும், அதுக்கு இந்த சக்கரை வியாதி இருக்குது என்று சொன்னார்கள். அதோடைய இந்த குழந்தை எப்படி பிறக்கப் போகிறது என்று எல்லோருக்கும் ஒரு பயமாகவும் இருந்தது. அதே சமயத்தில் ரொம்ப வயிறு வந்து ரொம்ப பெருசாக இருந்தது. பார்க்குறவங்கள்லாம் இது என்ன 2 குழந்தையாக இருக்கும், இல்லைன்னா பொன் குழந்தையாக இருக்கும் அப்படி இப்படின்னு எல்லோரும் சொன்னாங்க. இந்த பிள்ளை எப்படி இந்த பிள்ளைய போக மெலிசாக தான் இருக்கும், என்னுடைய மருமகளும் எப்படி இந்த குழந்தைய எடுக்கும் பிரசவிக்க போகுது அப்படின்னு சொல்லி ரொம்ப எல்லோரும் என்னையும் பயமுறுத்துனாங்க. கேட்குறதுக்கும் பயமாகவே இருந்தது. நான் திரும்பவும் அந்த ஆசானியிடம் தான் வேண்டிக் கொண்டிருந்தேன். நல்லபடியாக குழந்தையும் பிறந்தது. நான் கடவுளிடம் கடவுளாக நினைத்த அந்த ஆறுமுக அரங்கமுகா தேசிகர் அவர்களிடமும் அகத்தியரிடமும் நான் வேண்டிக் கொண்டது என்னவென்றால், எனக்கு ஒரு மகன் பேரன் பிறக்க வேண்டும். அவனுக்கு அவ்வாறு பேரன் பிறந்தால் அகத்தியசர் என்று பெயர் வைக்கிறேன் என்று மனதிற்குள்ளே நினைத்து கொண்டிருந்தேன். எல்லாரும் பொம்பளை பிள்ளை தான் பிறக்கும். ஆனால் என்னுடைய மருமகளிடம் மட்டும் நான் சொன்னேன், உனக்கு பிறக்க போகிறது ஆண் குழந்தை தான் அப்படின்னு நான் சொன்னேன். அதே மாதிரி நல்லபடியாக சுகப்பிரசவமாகி எனக்கு ஒரு பேரன் பிறந்தான். அந்த பேரனை அழைத்து கொண்டு ஐயாவிடம் கொண்டு வந்து, ஐயா நான் குடிலுக்கு வந்த பிறகு உங்களுடைய ஆசீர்வாதத்தின் மூலம் இந்த அகத்தீஸ்வரன் பிறந்திருக்கின்றான் என்று அவரிடம் கொடுத்து மீண்டும் அவரிடம் ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு சென்றேன். இதுபோன்று நான் இந்த குடிலுக்கு வந்த பிறகு, இந்த குடி ஆசானை வேண்டிய பிறகு, அகத்தீஸ்வரை மனதில் நினைத்து கொண்டு நான் செய்த ஒவ்வொரு செயல்களிலும், என்னுடைய மூச்சிலும் கூட
சிவசிவா என்றும் ஓம் அகத்தீசாய நம என்றும் என்று தான் வெளிவரும். என்னுடைய மனசுக்குள்ளே அந்த ஓம் அகத்தீசாய நம, ஆறுமுக அரங்கமுகா தேசிகாய நம என்ற அந்த எண்ணம் ஓடிக்கொண்டே இருக்கும். அதே போல் நீங்களும் அது மாதிரி செய்யுங்க. என்னுடைய வாழ்க்கையில் வந்து நான் பெற்ற இந்த நன்மையை போன்று நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய பயனடைய வேண்டும் என்றால் அகத்தீசரையும் நம்ம ஆறுமுக அரங்கமாக தேசிகரையும் சிவனடியாரையா சிவனையும் சிவபெருமானையும் வணங்கி நல்ல ஆசை நல்ல உங்களுடைய நன்மைகளை பெற நீங்களும் என்னை போன்ற நன்மை அடைய வேண்டும் என்று இந்த நேரத்தில் வேண்டிக் கொள்கிறேன். எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த ரவி அண்ணன் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சந்தர்ப்பத்திலையும் இது கூட எனக்கு ஒரு ஆச்சரியம்தான், இது கூட ஒரு அதிசயம்தான். நான் ஒரு தடவை ஒவ்வொரு தடவையும் நினைத்துக்கொள்வேன். இந்த பௌர்ணமிக்கு நான் வரும்பொழுதெல்லாம் அவர்கள் பெற்ற அனுபவத்தை எல்லாம் பேச சொல்வாங்க. அது மாதிரி எனக்கு பேசணுங்கிற ஒரு ஆசை மனதிற்குள் உண்டு. ஆனால் அது இவ்வளவு சீக்கிரமாக, நேற்று கூட அந்த ரூமில் படுத்துட்டு ரூம் கொடுத்துருந்தாங்க, நாங்கள் வந்து ரெண்டு நாள் ஆகுது. அந்த ரூமில் இருக்கும்போது கூட அகத்தீசாய நம நமக்கு வந்து ஒரு இது மாதிரி நம்ம பெற்ற அனுபவத்தை வந்து சொல்லணும், நாம் அடைந்த நன்மைகளை வந்து மக்களுக்கு சொல்லணும், எல்லாரும் அது போல் கேட்கணும் அப்படின்னு நான் வேண்டிகிட்டே இருந்தேன். வேண்டலை, அப்படியே ஒரு மனசுக்குள்ளே நினச்சேன். அதே போல் விடுஞ்சு அந்த ரவி அண்ணன் அவர்களை வந்து நான் சந்தித்த பொழுது என்னை அவர்களே கேட்டார்கள், நீங்கள் பேசுகிறீர்களா அனுபவத்தை கூறுகிறீர்களா என்று கேட்டார்கள். நான் நேற்று தானே இது மாதிரி நினச்சோம், ராத்திரி நினச்சோம், இன்றைக்கி அண்ணன் கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் அப்படி என்று சொன்னேன். இதுவே ஒரு எனக்கு ஒரு அதிசயம்தான். இது போன்று பல நன்மைகளை நிறைய நான் அடைஞ்சிருக்கேன். எனக்கு இப்போ இரண்டாவது பேரக்குழந்தை பிறந்திருக்கிறான். ஏன்னா ஏன் சொல்கிறேன்னு சொன்னால் ஜோசியத்திலும் ஜாதகத்திலும் சொன்னார்கள் இவன் குழந்தையே பறக்காது அப்படின்னு சொன்னாங்க. அப்பையும் என்னுடைய பையன் வந்து இந்த பொண்ணு என் ஒய்ஃபு முழுகாமல் இருக்குமா, நீ வந்து பார்த்துக்கிறியாம்மா அப்படின்னு கேட்டான். என்ன குழந்தம்மா பிறக்கும் அப்படின்னு வந்து என்கிட்ட கேட்கும்போது நான் சொன்னேன், ஜூனியர் அகத்தியஸ் தாண்டா வரப்போகிறாரு அப்படின்னு சொன்னேன். இது வந்து நான் மனசு என்னுடைய மனசில் பட்டது அப்படியே நான் சொன்னேன். இந்த தடவையும் ஆண் குழந்தை தான் பிறக்க போதான், பாரு இந்த பாட்டிக்கு பாரு இன்னும் ஆசை அப்படின்னு சொன்னாங்க. யாரோ சொல்கிறவங்க சொல்லிட்டு போட்டுருந்தேன். அதே போலவே என்னுடைய மருமகளுக்கு இப்பொழுது இந்த குழந்தை இன்றைக்கி 30ஆம் தேதி, இதே போன மாதத்தில் தான் 30ஆம் தேதி மூன்றாம் தேதி குழந்தை பிறந்தது, ஆண் குழந்தை தான். அது மாதிரி நிறைய எனக்கு வந்து இந்த குடிலுக்கு வந்த பிறகு அதிசயங்களும் அற்புதங்களும் என்னுடைய வாழ்க்கையில் பல நன்மைகளும் நான் அடைந்து கொண்டிருக்கின்றேன். அவை எல்லாவற்றுக்கும் நான் ஆசானை வணங்கி, ஆறுமுக ஆசானை வணங்கி நன்றி கூறுகின்றேன். இனிமேல் எனக்கு நடக்கப் போகின்ற நல்ல செயல்களுக்கும் ஆசானுடைய அருளும் துணையும் வேண்டும். இப்பொழுதும் ஆசானை நான் சந்தித்து விட்டு வந்தேன். அவர் எனக்கு தலையின்மையில் கை வைத்து என்னை நல்லபடியாக ஆசீர்வாதம் செய்தார். அவர் சொல்லியபடியே என்னுடைய உடலும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், என்னுடைய குடும்பமும் என்னுடைய பிள்ளைகளும் பேர பிள்ளைகளும் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று இறைவனையும் இறைவன் வடிவில் வந்துள்ள அந்த ஆறுமுக அரங்கமகா தேசிகரை வணங்கி சிவனையும் வணங்கி அகத்தீசரையும் மனதில் நினைத்து அவருடைய திருவடிகளையும் போற்றி உங்கள் அனைவரிடமிருந்தும் நான் விடைபெற்றுக் கொள்கின்றேன். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நன்மை பெற வேண்டும் என்றால் ஒவ்வொரு முறையும் உங்களால் முடிந்த பொழுதெல்லாம் இந்த குடிலுக்கு வாருங்கள், அரங்கமகா தேசிகரை சந்தியுங்கள், அவரிடம் ஆசி பெறுங்கள். எல்லோருக்கும் நன்றி கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.